வணக்கம். இன்றைக்கி நம்ம பிறந்த குழந்தைகளுக்கான ஒரு பேபி ஆயில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 100 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதே 100 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் இது. நம்ம குழந்தைகளுக்குங்கிறதுனால அப்படி செக்கில் ஆட்டின எண்ணெய்னா தான் நல்லாயிருக்கும். அதே அளவு தேங்காய் எண்ணெய், இதுவும் வீட்டிலையே அரைச்ச எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆட்டின எண்ணெய்கள்லாம் இப்போ நிறைய கிடைக்கி, நம்ம அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணு சேர்ந்து நல்லா கொதித்து அந்த பால் வந்து எண்ணெயோடு நல்லா சேரணும். பாலில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் எண்ணெயாக எண்ணெயோடு சேர்ந்து வர வரைக்கும் நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம இதை நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ இதுக்கு வந்து ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா, அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அது வந்து விளாம்பழம் மரத்தில் இருக்கிற மரத்தோட இலைகள் தான் இது. விளாம்பழம் எக்கச்சக்கமான சத்துக்கள் விளாம்பழத்தில் இருக்குது. இப்போ நம்ம இந்த மரத்தில் இருக்கிற இலைகளை தான் இந்த எண்ணெயோடு சேர்க்க போகிறோம். நான் நல்ல கொழுந்து இலைகளாக பிச்சு எடுத்திருக்கேன், அதை தான் இந்த எண்ணெயோடு சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ இதோடு சேர்த்து அந்த இலை நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல அந்த எண்ணெய் வந்து அந்த எண்ணெயில் வெந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுறதுக்காக இந்த எண்ணெயை பிறந்த குழந்தைகளுக்கு, பிறந்து 10 நாள் நம்ம எப்போ குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்போலேருந்து இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டலாம். குழந்தைகளுக்கு வந்து பிறந்து ஒரு 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்ட ஆரம்பிப்பாங்கள்ல, அதிலிருந்து நம்ம பேபி ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வந்தோன்னா குழந்தையோட சருமம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த விதமான ஒரு தொற்றும் குழந்தைகளுக்கு வராது. சில குழந்தைகளுக்கு இந்த அக்கி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் தயாரித்து இப்படி எண்ணெயை குளிப்பாட்டிட்டு வந்தோன்னா அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. குழந்தைகளுக்கு ரொம்பவே ஸ்கின் நல்லாயிருக்கும். இதை வந்து எங்கள் ஊர்லலாம் குழந்தை பிறந்த உடனே இந்த இலையை போய் பறிச்சுட்டு வந்து இதில் தான் இதை வந்து அரைச்சி மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி குழந்தைகளை குளிப்பாட்டுவாங்க. எண்ணெய்க்கும் இந்த இலைகளை சேர்த்து தயார் பண்ணி வச்சுட்டு இதை சேர்த்து தான் எண்ணெய் தேய்ச்சி குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுவாங்க. இதை வந்து நல்ல உடல் ஃபுல்லாக குழந்தைகளுக்கு காலையிலே தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் காட்டிட்டு அப்புறமா குளிப்பாட்டுவாங்க. ஏன்னா வைட்டமின் டி குழந்தைகளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தால் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.